வணக்கம். ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் பி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது 41வது க்வெஸ்சன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூ கிரியேட் லிங்க்ஸ் டு செக்ஷன்ஸ் ஆன் த சேம் பேஜ். ஒரே வெப்பேஜுக்குள்ள ஒவ்வொரு செக்ஷனுக்கு லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஏ டேக் எப்படி ஒர்க் ஆகும், டார்கெட் என்ன, அதோட டார்கெட் ஆட்ரிபியூட்னா என்ன, இந்த மாதிரி ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம மேஜராக பார்த்துருக்கோம். ஸோ இல்லாட்டி நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இப்போது ஒரே பேஜுக்குள்ளே ஒவ்வொரு செக்ஷனுக்கு லிங்க் வைக்க முடியுமா, அது எப்படி வைப்பீங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லிங்க்ஸ் கேன் பி கிரியேட்டட் யூசிங் ஏ டேக். இது ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒவ்வொரு லிங்க்குமே வந்து ஏ டேக் மூலியமாக தான் கிரியேட் பண்ண முடியும். வித் ரெஃபரன்சிங் த்ரூ த யூஸ் ஆஃப் அ சிம்பிள், ஹேஷ் சிம்பிளை வச்சு நம்ம லிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூ கேன் ஹாவ் அ ஒன் லைன் அஸ் ஏஹெச்ரஃப். இதுதான் லிங்க்கு எழுதுகிற கோடு, ஏஹெச்ரஃப் ஹேஷ்டேக் ஹேஷ், அதுக்கப்புறம் வந்து என்ன லிங்க் பண்ணணுமோ அதோட நேம். இதை ஏ டேகோட ஃபஸ்ட் ஓப்பன் அண்டு க்ளோஸ் இன்பிட்வீனில் பேக் டு டாப் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்மளுக்கு பேக் டு டாப்னு சொல்லி டெக்ஸ்ட் வந்து வெப்பேஜில் வந்து தெரியும், அப்பியரிங் ஆன் த வெப்பேஜ், அது ஒரு பேஜுக்கு வந்து லிங்க் ஆகிருக்கும். த டாப் மோஸ்ட்ன்ற நேம் வந்து ஹெட்டரோட ஒரு வெப்பேஜோட ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கணும். அங்கே வந்து எப்படி இருக்கணும்னா, ஏ நேம் டாப் மோஸ்ட், இந்த டேக் வந்து அங்கே இருக்கணும் சரிங்களா. சம்வேர் ஆன் தி டாப் ஆஃப் த சேம் வெப்பேஜ், சேம் வெப்பேஜில் எங்கேயாவது ஒரு இடத்துல மேலே இது இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் த யூசர் வில் பிளிக் லிங்க்டு டு த ஸ்பாட் வென் த கிளிக்டு ஆன் பேக் டு டாப். இந்த பேக் டு டாப்ன்ற டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அது உங்களை இந்த இது எங்கே நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைலில் கொடுத்துருக்கோமோ அங்கே நம்மளை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு ஒரே சேம் பேஜுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதை தான் இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் ரெண்டு கோடு வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு விஷயம், ஒரு மெத்தடு தான் நம்ம வந்து இங்கே ஆன்சரை சொல்லியிருக்கோம், பட் ரெண்டு மெத்தடு இருக்குது, அது என்னென்னன்றதை நம்ம வாங்க பார்க்கலாம். ஸோ இங்கே ஏ நேம் ஆட்ரிபியூட்டில் ஹைச்ஐ அப்படின்ற வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி டேக்குக்கு அடுத்து உடனே இருக்குது சரிங்களா. ஸோ இந்த இதோட லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்டமில் நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஏஹெச்ரஃப் ஹேஷ் ஹாய் கிளிக் டு டாப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஸோ ப்ரௌசரில் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் இந்த HTML ஃபைல். நம்ம ஆல்ரெடி இதை தான் வந்து எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, பேஜ் சோர்ஸ் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் வந்துட்டு சோர்ஸில் நான் காமிக்கிறேன். ஏ டேக் வந்து இங்கே டாப்பில் தான் இருக்குது. ஸோ அதில் உள்ள எந்த டேட்டாவுமே இல்லாததுனால நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகலை, ஏன்னா அங்கே ஹைட் வந்து ஜீரோவில் இருக்குது, டேட்டா ஒன்றும் இல்லாதனால. ஸோ இது நான் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரைக்கும் போயிட்டேன் சரிங்களா, கீழே வரைக்கும் போயாச்சு. ஓகே, இங்கே என்ன இருக்குது, கிளிக் டு டாப் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்குது சரிங்களா. இதை கிளிக் பண்ண உடனே எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகிறோம் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே யூஆர்எல்ல வந்து index.html மட்டும்தான் இருக்குது. இங்கே நான் கிளிக் பண்ண போகிறேன். இங்கே கிளிக் பண்ண உடனே அங்கே என்ன ஆகும், ஹேஷ் ஹாய் அப்படின்றது பாஸ் ஆகிருக்கு. இங்கே கிளிக் பண்ணால் இந்த ஹேஷ் ஹாய்ன்ற இடத்துக்கு நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கு. இது எங்கே வந்துருச்சு, டாப்பில் வந்து நம்மளை ஒரு அந்த இடத்துலேருந்து இந்த செக்ஷனுக்கு வந்து நம்மளை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிருச்சு சரிங்களா. ஸோ இது ஒரு மெத்தட். ஓகே, இதை தான் நம்ம ஆன்சராக பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேல்யூ வந்து நான் வச்சுருக்கேன். இது என்னென்னா, ஏஹெச்ரஃப் ஹேஷ் ஐடி வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த ஐடி வேல்யூனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே ஐடி வேல்யூ வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா, இன்பிட்வீனில் நான் கொடுத்துருக்கேன், ஃபைலோட இன்டர்மீடியேட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்டர்வியூ க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ், இந்த க்வெஸ்சன்ஸில் இந்த இதுக்கு வந்து மேலே இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவ் டேக்கு ஐடி ஆட்ரிபியூட் கொடுத்து அதுக்கு ஐடி வேல்யூ அப்படின்ற நேம் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். இங்கேயும் எந்த டேட்டாவும் கிடையாது சரிங்களா. ஸோ இங்கேருந்து நான் இதை கிளிக் பண்ணேன், அதாவது வெப்பேஜில் இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அது எங்கே நம்மளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்மளை
transfer பண்ணோம். இது ஒரு method. Click to go ID. சரிங்களா, இதை கிளிக் பண்ணால் இந்த ப்ளூ பர்ல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் இன்டர்வியூ கொஸ்டின் இதுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. ஏன்னா இந்த இடத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு அந்த ஐடி வேல்யூவோட டிவ் எம்டி டிவ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அங்கேருந்து நம்மளை இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. இது கிளிக் டு கோ பாட்டம், ஓ மேலே இருந்து நம்மளால் கீழே கொண்டு போக முடியும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பிலோ ஏஹெச்ரஃபில் பிலோ அப்படின்றதுல கிளிக் டு கோ பாட்டம் கொடுத்துருக்கேன். இதே ஐடி நேம் வந்து நான் கீழே போய் நான் செட் பண்ணியிருக்கேன், ஏ பிலோ நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த நேம் ஆட்ரிபியூட் வந்து ஏ டேக்கு வச்சு தான் ஒர்க் ஆகுமா, இதுவே டிவ் டேக்கு வச்சு நம்ம ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இது வந்து டிவ்வுக்கு வந்து ஒர்க் ஆகலை. டிஐவி இதையும் வந்து டிஐவி ஓகேவா சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கிளிக் டு பாட்டம் நம்ம கிளிக் பண்ணும்போது கீழே வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும். கிளிக் டு கோ பாட்டம் நான் கிளிக் பண்ணுறேன், பட் இங்கே ஹேஷ் பிலோ வந்து பாஸ் ஆகுது, பட் ஆனால் அது கீழே ட்ரான்ஸ்ஃபர் நம்மளை பண்ணலை. அதனால தான் சொல்கிறேன் இது டிவ் டேக்குக்கு இந்த நேம் ஆட்ரிபியூட் வச்சு பண்ண முடியாது. இன்கேஸ் நீங்கள் டிவ்வுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐடி வச்சு தான் பாஸ் பண்ணணும். பட் ஆனால் லிங்க் இதை கிளிக் பண்ணால் அந்த கிளிக் ஆக்டிவிட்டி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏ டேக்கில் மட்டும்தான் கிளிக் ஆக்டிவிட்டி நடக்கும். லிங்க்ஸ் கேன் பி கிரியேட்டட் யூசிங் த ஏ டேக் ஒன்லி. ஏ டேக்கில் மட்டும்தான் நம்மளால் கிளிக் ஈவெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பண்ண முடியும். இதுதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.